வணக்கம். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி. நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட். 1865 ஆண்டு வெல்ஷியா குடியேறிகள் அர்ஜென்டினாவின் ஷூபூட் பள்ளத்தாக்கை அடைந்தனர். 1880 இரண்டாவது ஆங்கில ஆப்கானிய போர். மாய்வாண்ட் என்ற இடத்தில் ஆப்கானிய படைகள் பிரித்தானியரை வென்றனர். 1921 ஃபிரெட்ரிக் பேண்டிங் தலைமையில் டொரண்டோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களினால் இன்சுலின் கண்டறியப்பட்டது. 1929 மூன்றாவது ஜெனிவா உடன்படிக்கை ஏற்பட்டது. 1941 ஜப்பானியர்கள் பிரெஞ்சு இந்தோசீனாவை கைப்பற்றினர். 1953 கொரிய போர் முடிவு. ஐக்கிய அமெரிக்கா, சீனா மற்றும் வடகொரியா ஆகியவற்றுக்கிடையில் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டது. தென்கொரியா இவ்வொப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டாலும் உடன்பாட்டை மதிப்பதாக வாக்குறுதி தந்தது. 1955 ஆஸ்திரேலியாவில் மே 9, 1945 முதல் நிலை கொண்டிருந்த இரண்டாம் உலகப் போரின் நட்பு நாடுகளின் படைகள் அங்கிருந்து விலகின. 1975 விடுதலை புலிகளின் முதலாவது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் மாநகர தலைவர் ஆல்ஃபிரட் துரையப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார். 1990 பெலருஸ் சோவியத் ஒன்றியத்தில் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1990 திரினிடாட் டொபாக்கோவில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் பிரதமர் மற்றும் அமைச்சர்களை பணைய கைதிகளாக 6 நாட்கள் வைத்திருந்தனர். 1879 ஆண்டு இதே நாளில் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தமிழ் அறிஞர் பிறந்த தினம் என்று. 1955 ஆண்டு ஆலன் பார்டர் ஆஸ்திரேலிய துடுப்பாளர் பிறந்த தினம் என்று. 1953 ஈழத்து கவிஞர் சோமசுந்தர புலவர் இவ்வுலகை விட்டு நீர்த்த தினம் இன்று. இதே நாளில் 2015 ஆண்டு இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அறிவியலாளர் டாக்டர் அப்துல் கலாம் மறைந்த தினம் இன்று. நன்றி, வணக்கம்.